இந்த உலகத்தில் நம்ம எது செஞ்சாலும் அதுக்கு ஏதாவது பிரதிஃபலன் பார்ப்போம் லஸ்பிய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ அஞ்சு காசு இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம்னா அதனால் எதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் எல்லாத்துக்கும் வேல்யூ பார்ப்போம் பத்து ரூபா செலவழிக்கிறோமா எதுக்கா வேஸ்ட்டா இப்படிலாம் பார்ப்போம் அதனால் நம்ம எதையாவது ஒன்று பிலீவ் பண்ணோம்னா கடவுளை பிலீவ் பண்ணால் வி டூ எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன்ஸ் இல்லை தப்பு ஒன்றும் கிடையாது இதுதான் உலகத்தினுடைய வழி இப்படிதான் நம்ம பழைய இருக்கோம் அப்போ இயேசு உண்மையாகவே விசுவாஸ்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குற கேள்விகள்லாம் இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன சொல்கிறதுன்னா நீ உண்மையாகவே இயேசுவை நம்புனீனா உனக்கு அமைதியும் பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு இந்த வாசனை நமக்கு சொல்லிக் கொடுக்குது சங்கீதம் பதினாறு ஒண்ணுல என்ன சொல்லுது தேவனே என்னை காப்பாற்றும் நான் உண்மை நம்பி இருக்கிறேன் அதாவது தேவனே நான் உண்மை சார்ந்திருப்பதால் உன் நம்பி இருக்கிறதுனால என்னை காத்துக்கொள்ளும் இதனால அதை செய்யணும் நான் நம்பியிருக்கேன் தான் நம்பியிருக்கேன் வேற யாரும் நம்பலை உமை நம்பி இருக்கிறதுனால உம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அது உங்களுடைய பொறுப்பாயிடுறேன் நான் ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கார்டை கொண்டு போய் என் லைஃப்பை நான் கொடுக்குற மாதிரி உம்மகிட்ட என் லைஃப்பை கொடுத்துட்றேன் நீ பார்த்துக்கொள்ளுமியா உங்க சார்ந்துருக்கேன் வேற யார்ட்டையும் நான் போகலையா தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு தாவிதை அழுகிறார் இதில் ரெண்டு காரியங்கள் நான் சொன்னேன் உங்களுக்கு சமாதானம் பாதுகாப்பு ஏசா இருபத்தாறு மூணு என்ன சொல்லுது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் இங்க இருக்க இந்த பிரேஸ் நம்புறது உண்மையே இருக்கிறபடியால் நீரவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் இங்க இருக்கு உங்க வாக்குத்தான் இப்படின்னா இப்படினா இப்படி இது செஞ்சா இது செஞ்சால் அது கிடைக்கும் அரிசி எடுத்து தண்ணியில் போட்டு உலக வச்சிங்கன்னா தான் சோறாகி வரும் பருப்பை வேக வச்சிங்கன்னா தான் பருப்பு குழம்பு செய்ய முடியும் காய்களை சமைச்சா தான் அதை காயை சாப்பிட முடியும் ஒன் எதையோ ஒன்று செஞ்சா தான் இன்னொன்று வரும் இது சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி உங்களுக்கு சொல்ல நினைக்கிறீங்களா ஆமாம் ஏன்னா சின்ன பிள்ளைக்கு சொன்னபடி சொன்னால் கூட நினைப்பது புரிய மாட்டேன் தின்னமோ ஏதாவது கண்ணை முடி தரதுனால் எல்லாம் வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை எதுவுமே நடக்காது படிச்ச நல்லா எழுதி பாஸ் பண்ணி நல்லா மார்க் எடுக்கணும்னா நல்லா படிச்சிருக்கணும் காம்படிஷன்ல நீங்க வின் பண்ணணும்னா அதுக்கு பயிற்சி நிறைய இருக்கணும் பயிற்சி பண்ணாம தேர்ச்சி பெற முடியாது இது லைஃப்ல எல்லாருக்கும் தெரியும் நீங்க ஒரு மா தென்னை மரத்தை வைக்கிறீங்க அதுக்கு தண்ணியை ஊற்றி உரத்தை போட்டு அதை பாதுகாத்தா இல்லைன்னா உங்களுக்கு தேங்காய் கிடைக்காது நீங்க எதையா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்போ உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் இங்கே இருக்க உங்களுடைய சீக்ரெட் உறுதியாக அவரை பற்றி கொள்ளணுன்ற மனசு வேணும் நமக்கு முதலாவது அவரை தேடுறதுக்கு மனசு வேணும் இல்லை இதையும் கொஞ்சம் வச்சுக்குவோம் அதையும் கொஞ்சம் வச்சுக்குவோம் அப்படி அவரை ஊற மாதிரி தொட்டுக்கணும்னு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சமாதானத்துக்கு கேரண்டி கிடையாது ஒரே ஒரு ஆளு கர்த்தர் மட்டும்தான் என் லைஃப் அவரை நான் பின்பற்றுவேன் சொன்னா அவருக்கு பிரியமான காரியங்களையும் செய்யணுங்க அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட சில விஷயங்களை மட்டும் பெற்றுக்கொள்ளலான்னு நினைக்கிற உடையவங்களுக்கு இது கிடையாது அதனால தான் என்ன சொல்றாரு அவர் ஏசியா இருபத்தாறுல உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உமையை நம்பி இருக்கிறபடியாகும் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் என்ன சொல்றாரு பாதுகாப்பு ஒன்றுன்றார் சங்கீத நாற்பத்தாறு ஒன்று பாருங்க தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அடைக்கலம் துணை பலன் கத்திர நீ நம்பி இருக்கிறபடினால அவரை சார்ந்திருக்கிறபடினால அவரோட காத்துக்கொள்ளணும் அப்படின்னு ஜபம் பண்றோம்ல அதெல்லாம் தாவியனுடைய ஜபம் அவர் என்ன சொல்றாரு நீ என்ன உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறனால உனக்கு நான் வந்து சமாதானத்தை மட்டும் தர்றதில்ல உனக்கு நான் அடைக்கலம் தர்றேன் அடைக்கலம்னா என்ன அடைக்கலம்னா ஒரு இடத்துல போய் நம்ம பத்திரமாக தங்கிக்கிறது ஒளிஞ்சிக்கிறது நம்மளுடைய ஒரு எதிரி துரத்தி வர்றான் அப்படின்னா அவருந்து தப்பிச்சிக்கிறதுக்கு நம்ம எங்கேயாவது பேர் இடத்துல ஒளிஞ்சிக்க பார்ப்போம் யார் பின்னாலியாவது போய் ஒழிஞ்சுக்கணும் யார்டியாவது போய் மறைஞ்சிக்கணும் யாராவது என்ன ஒழிச்சு வச்சிடணும் அடைக்கலாம் இப்ப நமக்கு லைஃப்ல எத்தனையோ பிரச்சனைகள் வரும் வருவாங்க நமக்கு அடைக்கலாம் யார் பாதுகாப்பு யாரு கர்த்தர் தான் தேவன் நமக்கு அடைக்கலாம் ஆபத்து காலத்தில் அவரு கரெக்ட் சொல்யூஷன் நமக்குன்றாங்க அனுகூலமான துணை ஆபத்து வந்துருச்சுன்னா அவரை மாதிரி ஒரு அடைக்கலமும் நமக்கு இதை நீ இன்னைக்கு ரியலைஸ் பண்ணி இதை உங்கள் லைஃப்பில் கொண்டு வர முடியும் நல்ல சமாதானமும் பாதுகாப்பு வேணும்னா நீ கர்த்தட்ட ஒரு நம்பி அவரை நம்பி ஜவம் பண்ணணும் கத்தட்டையும் ஜெவம் பண்ணுவோம் அங்கேயும் ஜெவம் பண்ணுவோம் இதையும் செய்வோம் அதையும் செய்வோம் மனசினு நம்புவோன்னா அடிபட்டு போயிருமே தேவனே நான் உண்மை சார்ந்திருப்பதால் என்னை காத்துக்கொள்ளும் என்னை காப்பாற்றும் உண்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க கத்தர் அழகா அவங்களுக்கு உதவி செய்வார் No know more